கற்பனை பண்ணி பாருங்க, தானோஸ் வந்து எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் மொரட்டு சிங்கலான நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. மீதி இருக்கிறது எல்லாமே உமன்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மட்டும்தான். இந்த உலகத்துக்கு என்ன ஆகும்? சரி, உங்களுக்கு என்ன ஆகும்? ஏன்னா நீங்க மட்டும்தான் ஒரே ஒரு ஆண்மகன். 3.5 பில்லியன் பெண்களுக்கு இது சொர்க்கமா நரகமா? மெயினா யோசிக்க வேண்டியது உங்களை மட்டும் வச்சு ஜனத்தொகையை எப்படி உற்பத்தி செய்யறது? உலகத்துல ஒரு ஒரு நாளைக்கும் சுமார் 150,000 பேர் இறந்து போறாங்க. அப்படின்னா 127 வருஷத்துல இந்த உலகத்துல ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. சோ இது நடக்காம இருக்கணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வேலை ஜனத்தொகையை உற்பத்தி செய்யறது மட்டும்தான். இது சாத்தியமானதான்னு நினைக்கிறீங்க? சரி, வரலாற்றை திரும்பி பார்க்கலாம். ஜெங்கிஸ்கான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெங்கிஸ்கான் மங்கோலிய சாம்ராஜ்யத்தின் மாபெரும் அரசராக இருந்தார். 1000 நேரடி வாரிசுகள் இருந்தாங்க அவருக்கு. இன்னைக்கும் 200 ஒருத்தர் அவரோட சந்ததி தான். ஏன்னா அவர் அவ்வளோ உறவுகள் வச்சிருந்தார். ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு ஆணா இருந்தீங்கன்னா மேபி நீங்களே கூட அவரோட ஒரு வாரிசாக இருக்கலாம். பட் நீங்கள் மட்டும்தான் ஒரே ஆணாக இருந்தீங்கன்னா நீங்களே கூட அடுத்த ஜெங்கிஸ்கானாக இருக்கலாம். அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 70 மில்லியன் விந்தணுக்களை ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு ஒரு நாளைக்கும் 8 பெண்களுக்கு ஒரு நாள் கணவராக இருப்பீங்க. இதனால உங்களுக்கு ஒரே வருஷத்தில் 2920 குழந்தைகள் இருப்பாங்க. இதே மாதிரி நீங்கள் மொத்தம் 100,000 குழந்தைகளை பெற்றுக்கணும். இதுக்கு சுமார் 34 வருஷங்கள் ஆகலாம் மறுபடியும் இந்த உலகத்தை ரீபாப்புலேட் பண்ண. 1973 இருந்தே ஸ்பெர்ம் கவுண்ட் குறைஞ்சிட்டே தான் இருக்கு. யாருக்குமே இது எதனாலன்னு தெரியல. பட் நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க, பொல்யூஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு. ஸோ நீங்க ரீபாப்புலேட் பண்ண ஸ்ட்ரெஸ் இல்லாம ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் போன்ற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்கணும். ஆல்கஹால் இல்லாம தூக்கம் வரலன்னா அதுவும் கெடுதி தான். ஏன்னா நேச்சுரலாக தூங்குறது ரொம்பவே முக்கியம் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு. அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இதனால லாஜிஸ்டிக்ஸ்லாம் ரொம்பவே காம்ப்ளிகேட் ஆகிடும். எல்லா நாட்டிலிருந்தும் பெண்களை இறக்குமதி செய்வாங்க அவங்கவுங்க நாட்டுக்கு வாரிசு வேணும்னு. ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் மட்டும்தான் கடைசி ஆணாக இருக்கிறதுனால எல்லாரும் உங்களை ஒரு பொக்கிஷமாக பார்ப்பாங்க. தங்கத்தட்டில் வச்சு தாங்குவாங்க. பல அடுக்கு பாதுகாப்புகளோட பாதுகாப்பாங்க. பிகாஸ் உங்க விந்தணுக்கள் அவ்வளவு முக்கியமானது. இதனால 3rd உலகப்போர் கூட வரலாம். உங்க சக்தியை உற்பத்தி செய்ய நீங்க வெறும் பீஃபும் ஆய்ஸ்டரும் மட்டும்தான் சாப்பிட வேண்டியது இருக்கும். அது சாப்பிட்றதுனால விட்டமின் டி, சி அண்ட் ஜிங்கோட உற்பத்தி அதிகமாகும். அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யறதுனால நீங்க ஒரு இயந்திர வாழ்க்கை தான் வாழ வேண்டியது இருக்கும். இதுவே போக போக உங்களுக்கு நரகமாக மாறலாம். பட் எல்லா பெண்களுக்கும் உங்கள் கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க விருப்பம் இருக்காது. அதனால ஒரு ஸ்பெர்ம் பேங்க் ஆரம்பித்து உங்கள் ஸ்பெர்மை சேஃப் அண்ட் சப்ளை பண்ணலாம். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ இந்த உலகத்தை பழைய மாதிரி மாற்ற அவங்க இந்த ரீபாப்புலேஷனில் பங்கேற்கலாம். இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கு எல்லாரும் சம்மதிக்கணும். எப்போ இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு விஷயத்தை ஒன்றா ஒத்துட்ருக்காங்க? ஏன்னா இப்போ மக்களில் படித்தவங்க கம்மியாக இருப்பாங்க. இன்னும் கூட சில தேசங்களில் பெண்கள் பள்ளிக்கூடம் போய் படிக்கக்கூடாது. மேபி ஆண்களே இல்லாதனால இது மாறலாம். பட் ஒரு ஜென்ரேஷன் உமன் ஃபுல்லாகவே படிப்பறிவு இல்லாமல் தான் இருப்பாங்க. அவங்களும் எவ்வளோ நாள் தான் அமைதியாக இருப்பாங்க ஒரே ஒரு ஸ்பெர்ம் டோனருக்காக? சீக்கிரமே அவனை வேட்டையாடணும் தான் நினைப்பாங்க, ஒரு மிருகம் மாதிரி. அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற உமன்ஸ் சும்மா விட மாட்டாங்க. ஆல்ரெடி இந்த உலகத்தில் 22% ஃபீமேல் லீடர்ஸ் இருக்காங்க. பட் இப்போ அது 100% ஆகியிருக்கும். சில சைக்காட்டிஸ்ட் சொல்கிறாங்க பெண் தலைவர்கள் அதிகமாக இருந்தால் போர் கம்மியாகும்னு. ஒரு பிரச்சனைனா ஆணும் பெண்ணும் வேற வேற கோணத்தில் பார்ப்பாங்க. ஸோ போர் கம்மியாகலாம். சிலர் உங்களை பாதுகாக்கணும்னு நினைப்பாங்க. சிலர் உங்களை கிட்னாப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்களோட கடைசி நம்பிக்கை. இதில் இருந்து நீங்கள் தப்பிக்க சுமார் 14 வருஷங்கள் ஆகலாம். அதுக்குள்ளே உங்கள் பையன் பருவம் அடைஞ்சிருக்கணும். அது வரைக்கும் போர் அடிக்காமல் இருக்க எம்டி வாலெட் என்டர்டைனர்ஸ் வீடியோஸை பார்க்கலாம்.
இது ஒன்றும் இந்த உலகத்துக்கு புதுசு இல்லை. சுமார் 6000 வருஷத்துக்கு முன்னாடி கிளைமேட் அண்ட் எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்னால ஆண் இனம் ரொம்பவே பாதிப்படைஞ்சிருச்சு. 17 பெண்களுக்கு ஒரு ஆண் வீதம் இருந்தாங்க. இப்போ வார் தான் ஜெண்டர் இம்பேலன்ஸ்க்கு காரணமாக இருக்கு. ஸோ இது எதுவும் நடக்காமல் இருக்க எந்த என்விரான்மெண்டல் அழிவும் இல்லாமல் பார்த்துப்போம். போர்களை தடுப்போம், அன்பை பகிர்வோம். ஸ்டாப் வார் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். இந்த உலகத்தை நல்ல வழிக்கு எடுத்துச் செல்வோம்.